ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நம்ம தமிழக அரசு இப்போ ஒரு செய்தி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு மாதம் தமிழகம் இப்படி தான் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர் வந்து இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன, எப்படிப்பட்ட ஊரடங்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே லாக்டவுன் 5.0 ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு நாளில் வந்து இந்த லாக்டவுன் 5.0 முடிகிற நிலையில் அடுத்த சுற்றறிக்கையை வெளியிட்டுட்டாங்க நம்ம தமிழக அரசு. அதாவது லாக்டவுன் 6.0 இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டாங்க. ஒன்றுமே பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் இல்லை, ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு லாக்டவுன் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த லாக்டவுனில் சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுரை இந்த மாவட்டங்களில் இப்போ வந்து லாக்டவுன் பண்ணாங்க, ஃபுல் லாக்டவுன் பண்ணாங்க. ஸோ இந்த லாக்டவுன் வந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு ஃபுல் லாக்டவுன் தொடரும். சில அத்தியாவசிய பொருட்களை தவிர மற்றது எல்லாமே வந்து லாக்டவுன் ஃபுல் லாக்டவுனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை இந்த மாவட்டங்களில் மட்டும். பிற மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தில் இருக்க பிற மாவட்டங்கள் ஃபுல்லாகவே இப்போ இருக்க ஆஸ் யூஷுவல் ஜூன் மாதம் என்ன தளர்வுகள் இருக்கோ அந்த தளர்வுகள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எது எது தடை, எது எது தளர்வு அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். வழிபாட்டு தலங்கள் தமிழகம் முழுவதும் தடை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ வரைன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை அனைத்து வழிபாட்டு தலங்களும் தடை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வழிபாட்டு தலங்களில் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த 5 மாவட்டம் இந்த லாக் பண்ணுறாங்கல்ல, இந்த 5 லாக் பண்ணுற மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டத்தில் இருக்க கிராம பகுதியில் மட்டும் 6ஆம் தேதிக்கு அப்புறம் வழிபாட்டு தலங்கள், அதாவது சின்ன சின்ன கோயில்களாக இருக்கலாம், சின்ன சின்ன மசூதியாக இருக்கலாம், சின்ன சின்ன தேவாலயமாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து திறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த தடையாக இருக்க 5 மாவட்டத்தை தவிர பிற மாவட்டங்களை திறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பள்ளி கல்லூரிகள் என்டையர் தமிழ்நாட்டுக்கே தடை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மால் என்டையர் தமிழ்நாட்டுக்கே தடை, தியேட்டர், என்டர்டெயின்மெண்ட் பார்க்கு, அம்யூஸ்மெண்ட்ஸ் பார்க்ஸ் எல்லாமே தடை. அதே மாதிரி கொடைக்கானல், நீலகிரி போன்ற சுற்றுலா தலங்கள் எல்லாமே தடை. அப்புறம் வந்து மெட்ரோ ட்ரெயின் தடை, எலக்ட்ரிக் ட்ரெயின் தடை, ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் போகிற பஸ் வந்து தடை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு திருமணம் இல்லை ஒரு இறப்பாக இருந்துச்சுன்னா 50 நபர்களுக்குள்ளே மட்டும்தான் வந்து பங்கேற்க முடியும் அப்படிங்கிற மாதிரினா நம்ம தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. எது எதுக்கு அனுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை போன்ற இந்த மாதிரி 5 மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 மாவட்டங்களில் ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ இருந்தால் அதில் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% பணியாளர்களை வச்சுட்டு நீங்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஷோரூமாக இருந்தாலும் நீங்கள் வந்து 50% பணியாளர்களை வச்சு வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ள கடைக்குள்ளே வந்து 5 கஸ்டமர் தான் நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீ கடையாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், நீங்கள் 50% சீட்டு வச்சு நீங்கள் சாப்பிட சொல்லலாம், டீ கடையில் அமர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட்டோ, டாக்ஸி, கார் எல்லாமே வந்து அலோவ் பண்ணுறாங்க, அதாவது அந்த லோக்கலுக்குள்ளே போகிறதுக்கு. இறைச்சி கடைகள், கோழி கடைகள், இறைச்சி கடைகள், ஆட்டுக்கறி கடைகள், இது எல்லா கடைகளுமே வந்து இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் வந்து இயங்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழர் சொல்லியிருக்காங்க. ஓகே, பிற மாவட்டங்களில் எது எது இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனியாக இருக்கலாம், இல்லை தனியார் கம்பெனியாக இருக்கலாம், அதாவது ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து 100% பணியாளர்களை வச்சு இயங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி ஷோரூமாக இருக்கலாம், அது வந்து 50% பணியாளர்களை வச்சு சொல்லலாம், 5 கஸ்டமர், இது வந்து சென்னை போன்ற நகர்களுக்கு மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி டீ கடை, ஹோட்டல், காய்கறி கடை, மளிகை கடை எல்லாமே வந்து காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரை, இரவு 8 மணி வரை இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற கடைகள், அதாவது டாஸ்மாக் உட்பட பிற கடைகள் எல்லாமே வந்து காலையில் 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரை இயங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கடைகள் விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். நம்ம தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க, காலையில் 10 மணிலேருந்து 28 மணி வரை இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்தந்த மாவட்டத்தில், அந்தந்த மாவட்டத்தில் சில சங்கங்கள் அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு அந்த டயத்தை வந்து குறைக்கிறாங்க. அதாவது கொரோனா தொற்றை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த காலையில் 10 மணிலேருந்து 8 மணி உள்ள கடையை வந்து 2 மணியோட மூணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தவறு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடைக்கு ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா, சில பேர் வந்து காலையில் வருவாங்க, சில பேர் வந்து சாயந்தரம் வருவாங்க, வெயில்த்தால் வருவாங்க, சில கஸ்டமர் நடுவில் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு 2 மணி அப்படின்னு சொல்லிட்டா எல்லா கஸ்டமருமே காலையில் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அளவுக்கு மிஞ்சிய கஸ்டமர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டால் இந்த கொரோனா தொற்று அதிகரிக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது வந்து எந்த சங்கமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதை வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் எல்லா கஸ்டமரும் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தானா என்னாகும்,
கொரோனா தொற்று அதிகரிக்கும், இது வந்து தடுப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணி இது வந்து ஒரு வேற விளைவில் போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம், சொல்லிடுறோம். ஸோ வந்து அந்தந்த சங்கங்கள் திரும்ப முடிவு பண்ணி நம்ம தமிழக அரசு இப்போ செஞ்சிருக்கிறது தான் சரி அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்ல ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதேமாதிரி ஹோட்டல் டீ கடை அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம், மற்ற ஆட்டோ டாக்ஸி எல்லாமே அலோ. அந்த மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு இ பாஸ் தேவை கிடையாது, அந்த மாவட்டத்தை விட்டு வெளில போகணும்னா உங்களுக்கு இ பாஸ் தேவை. அதே மாதிரி இறைச்சி கடைகள் எல்லாமே இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தமிழக அரசோட சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே உள்ள 5.0 எப்படியோ அதே போல் தான் இந்த 6.0வும். ஸோ வந்து எந்த இதில் புதிய மாற்றங்கள் ஒன்றுமே கிடையாது, அந்த வழிபாட்டு தலங்களை தவிர வேறு எந்த புதிய மாற்றமும் கிடையாது. ஒரே ஒரு மாற்றம் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஞாயிற்றுக்கிழமையில் வந்து முழு ஊரடங்கு தமிழகம் முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் 5ஆம் தேதி, 12ஆம் தேதி, 19ஆம் தேதி, 26ஆம் தேதி வர 4 ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசால் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மக்கள் அனைவருமே வந்து அரசு எப்படி இது பண்ணாலும் நம்ம தான் வந்து அரசுக்கு நம்ம வந்து நம்ம ஒத்துழைக்கணும். ஸோ எல்லாருமே வெளில போகும்போது ஃபேஸ் மாஸ்க் அணியணும், அதே மாதிரி சோப்பு போட்டு கை கழுவிக்கணும், ஹேண்ட் க்ளோஸ் போட்டுக்கணும், கூட்டமான நெரிசல் இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த வந்து போகிறத தவிர்த்துக்கணும், அப்படியே போனாலும் சோசியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற சொல்கிற சமூக விலகலை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வலியுறுத்தி சொல்கிறோம். ஏதாச்சும் உங்களுக்கு கொரோனா அறிகுறிகள் இருந்தால் உடனே பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் நம்ம சந்திச்சிடணும், இல்லை இல்லை சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்களாக தவறுதலாக கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கொரோனாவுக்கு கடைசி எண்டில் போனீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஸோ அந்த அறிகுறிகள் தெரிஞ்சாவே நீங்கள் அருகாமையில் உள்ள டாக்டரை போய் சந்திக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கிட்டு எல்லாருமே தனித்திருப்போம், விலகி இருப்போம், வீட்டிலே இருப்போம் சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சாம்ரியாஸ். நன்றி, வணக்கம், பாய்.